சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். சாத்ராணான் துங்கசாரஸ்வதேன ஷாயாதாயி வீரரக்வீஷசூரி சாகப்ரஜ்ஞா சாலினாம் கல்மஷாணாம் ஷாதி சேதி சானுகிருண்ணாது வித்வானே. இந்த புதிய ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி சாக பிரஜாசாலினாம் ஆடு மாடுகள் போல மந்த புத்திகளான சாத்ராணாம் நக மாணவர்களாகிய எங்களுக்கும் சுங்க சாரஸ்வதேன உயர்ந்த கல்வியின் மூலமாக சாயாதாயி பாதுகாப்பு கொடுத்தவர், மந்த புத்திகளான மாணவர்களுக்கும் உயர்ந்த சாஸ்திரங்களை போதித்து ரட்சித்தவர் என்ற அர்த்தம். மேலும் கல்மஷானாம் சாதி எங்கள் கல்மஷங்களை அதாவது பிழைகளை மறைப்பவர், சேதீச அந்த கல்மஷங்கள் இல்லாதபடி அறுத்து தள்ளுபவர், இப்படி சாதியும் சேதியும் ஆன அந்த வித்வான் அனுகிருண்ணாது எங்களை அனுகிரகிக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். வழக்கம் போல இந்த புது ஸ்லோகத்திலும் கூட அதே மூன்று சிறப்பம்சங்கள் உண்டு. முதல் சிறப்பம்சம் சொல்லணி சப்தாலங்காரம் என்பது, நாலு அடிகளிலே ஒவ்வொரு அடியும் சா என்ற பதத்திலே ஆரம்பிக்கும்படி சாத்ர சாயா சாக சாதி என்ற பதங்கள் இந்த சொல் அழகை தருகின்றன. இதற்கு பாதானுப்பிராசம் என்று பெயர். அனுப்பிராசத்திலே பல வகைகள் உண்டு. இது பாத அனுப்பிராசம், சில சமயங்களிலே பத அனுப்பிராசம் இருக்கும். இது பாதங்களின் ஆரம்பத்தில் ஒரே மாதிரி இருப்பதால் வந்த சொல்லணி. இரண்டாவது சிறப்பம்சம், இன்றைக்கு என்ன உபன்யாச தலைப்போ அதை இந்த ஆச்சாரிய வந்தன ஸ்லோகம் சூச்சிப்பது என்பது. இன்றைக்கு மும்மணி கோவையிலே சாயை தந்து என்பது உபன்யாச தலைப்பு. அந்த சாயை என்கிற பதம் சாயா என்பது இந்த ஆச்சாரிய வந்தன ஸ்லோகத்திலே இரண்டாம் வரியிலே சாயாதாயி என்ற பதத்திலே குறிப்புணர்த்தப்படுகிறது, சூச்சனம். இது முத்ராலங்காரம். மூன்றாவதாக ஏதாவது பதத்திலே இரட்டை அர்த்தம் வைப்பது. இங்கே துங்க சாரஸ்வதேன சாயாதாயி என்கிற பதம் இருக்கிறது. இந்த நிழலை எப்படி தருகிறார் என்றால் துங்க சாரஸ்வதேன தருகிறார் என்று. முக்கியமான அர்த்தம் உயர்ந்த கல்வியாலே பாதுகாப்பு தருகிறார் என்பது. ஆனால் நிழல் தருவதற்கு ஒரு உயர்ந்த மரம் இருக்கிறதா என்ன என்று கேட்டால், துங்க என்பதற்கு உயர்ந்த என்பதற்கு பதில் உயரமான என்ற அர்த்தமும், சாரஸ்வதா என்பதற்கு சாரஸ்வதம் என்று ஒரு மரத்தினுடைய பெயர். பொதுவாக பில்வ மரத்து அடிமரத்தை சாரஸ்வதம் என்று சொல்வார்கள். அப்படி உயர்ந்திருக்கிற சாரஸ்வதம் என்கிற மரத்தின் மூலமாக சாயா என்கிற நிழலை தருகிறார் என்று இன்னொரு அர்த்தமும் வருகிறது. உயரமாகவும் பருமனாகவும் இருக்கிற மரம் ஒன்று நமக்கு நிழல் தருகிறது என்று. இவ்வாறாக இந்த இரண்டாவது அர்த்தம் துங்க சாரஸ்வதேன என்ற பதத்துக்கு வெறும் சமஸ்காரத்துக்கு மட்டுமாக ஆயிற்று. இப்படி இந்த ஆச்சாரிய வந்தன ஸ்லோகத்திலே மூன்று சிறப்பம்சங்கள் இருந்தன. அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாக்ஷாஹ
ಶ್ರೋತ್ರೇಷು ಪುಂಸಾಮೃತಂ ಕ್ಷರಂತೀಂ ಸರಸ್ವತೀಂ ಸಂಶ್ರಿತಕಾಮಧೇನುಂ. ಇದಕ್ಕೆ ತಮಿಳ್ ಪಡುತ್ತಲ್, ಅಯಮುಖ ನಿನ್ அருளலையை அனுசரிக்கும் அவலோகம் அமுதத்தை அணைய சொல்லை அடைபவருக்கு அமரப்பசு அதுவென்ன அடியேற்கும் அனவரதம் அளிக்கட்டும் என்று. இது அந்த ஸ்லோகத்தில் இருக்கிற பதங்களுக்கு அப்படி அப்படியே தமிழாக்கமாக இருப்பது என்பதை கவனிக்க வேண்டும். தேவத்வதீயாக என்ற பதம், இரண்டு பதங்கள், ஹயமுக நின் என்று வந்திருக்கின்றன. தயா தரங்க என்ற பதத்துக்கு அருள் அலையை என்று அனுவாதம். அனுசரிக்கும் என்று கடாட்சாக என்ற பதம், அவலோகம் என்றும், அமிர்தம் என்ற பதம் அமுதத்தை என்றும் இங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சரஸ்வதி என்பதற்கு பதில் சொல்லை என்று, சம்ஸ்ருதா என்பது அடைபவருக்கு என்றும், காமதேனும் என்பதற்கு அமர பசு என்றும், மே என்பதற்கு அடியேனுக்கு என்றும், சதா என்பதற்கு அனவரதம் என்றும், திசந்து என்பதற்கு அளிக்கட்டும் என்றும் இங்கே மொழிபெயர்ப்புகள் அமைந்திருக்கின்றன. என்ன விசேஷம் என்றால், எல்லா பத மொழிபெயர்த்த பதங்களும் ஆ என்கிற எழுத்திலே ஆரம்பிக்கின்றன. அயமுகனின் அருளலையை அனுசரிக்கும் அவலோகம் இத்தியாதியாக ஆரம்பித்து அடியேற்கும் அனவரதம் அளிக்கட்டும் என்று முடிகிறவரை. இப்பொழுது திஷந்துமே தேவா என்பதனுடைய தமிழ் அர்த்தத்தை புரிந்து கொண்டோம். ஆச்சாரிய வந்தனமும் ஆயிற்று, ஹயக்ரீவ வந்தனமும் ஆயிற்று. இப்பொழுது உபன்யாசத்தை ஆரம்பிக்கப் போகிறோம். இன்றைய உபன்யாசத்தினுடைய முதல் பகுதி மும்மணி கோவையிலே தாயும் நீயே சாயை தந்துகத்தலின் என்கிற வரியிலே சாயை தந்து என்பது இன்றைய தலைப்பு. இரண்டாம் பகுதியிலே உகத்தலின் என்பது தலைப்பாகும். இதில் சாயை என்கிற பதத்துக்கு இன்றைக்கு ஏழு அர்த்தங்கள் கேட்கப் போகிறோம். அவை என்னென்ன என்றால், முதலாவது சாயை என்றால் நிழல். மரத்தினுடைய சாயையிலே, விமானத்தினுடைய சாயையிலே என்பவற்றிலே போல நாம் சங்கல்பம் பண்ணிக் கொள்ளும் பொழுது பிரணவாகார விமான சாயாயாம், ஆனந்த நிலைய விமான சாயாயாம், புண்ணிய கோட்டி விமான சாயாயாம் என்றெல்லாம் அந்த ஊர் பெருமாளுடைய கோவிலினுடைய விமானத்தின் சாயையிலே நாம் வாழ்வதாக சங்கல்பம் பண்ணிக்கிறோம். அங்கே சாயை என்பதற்கு நிழல் என்று அர்த்தம். அந்த சாயையை தருபவர் பெருமாள். இது முதல் அர்த்தம். இரண்டாவது, சாயை என்றால் பாதுகாப்பு ரட்சணம் என்ற அர்த்தம். இந்த அர்த்தமும் பிரசித்தம்தான். அதனால்தான் கோஷத்திலே இதையும் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள். சாயா என்கிற பதத்துக்கு அர்த்தங்கள் சொல்லும் பொழுது விஸ்வம் என்று ஒரு சம்ஸ்கிருத கோஷம் இருக்கிறது. அதிலே பாலனோத்கோச்சயோரபி என்று ஒரு பதம் இருக்கிறது வாக்கியம். அந்த கோஷ வாக்கியப்படி சாயை என்பதற்கு ஆதப அபாவம் என்று ஒரு அர்த்தம், பாலனம் என்று இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. ஆதப அபாவம் என்றால் வெயில் இல்லாமல் இருப்பது நிழல், பாலனம் என்றால் ரக்ஷணம். சாயா என்பதற்கு அந்த அர்த்தமும் உண்டு. இங்கே பெருமாள் நமக்கு சாயை தந்து உகைக்கிறார் என்றால் நம்மை ரட்சிக்கிறார் என்கிற அர்த்தம். சாயைக்கு மூன்றாவது அர்த்தம், சாயை என்றால் அனுபவம். ஸ்ரீமத் பாகவதத்தின்படி சாயா என்பதற்கு அனுபவம் என்கிற அர்த்தம் உண்டு.
சாயா நிர்வத சித்தனாம் என்று சாயையாலே நமக்கு நிர்வத்தி ஏற்படுகிறது, சாயை என்கிற நிர்வத்தி ஏற்படுகிறது என்று பாகவதம் சொல்லும் பொழுது அந்த பாகவத ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எழுதியிருக்கிற வீரராகவ வியாக்கியானம் முதலியவற்றில் சாயை என்பதற்கு பகவத் அனுபவம் என்று அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள். நாலாவதாக சாயா என்றால் மோட்சத்துக்கு பெயர். அது எங்கே பிரசித்தம் என்றால் வேத வாக்கியத்திலேயே எஸ்ய சாயாமிருதம் என்று இருக்கிறது. எந்த பெருமாளுக்கு சாயையானது நமக்கு அமிர்தம் எண்ணப்படுகிறதோ, அமிர்தம் என்று வேதத்திலே மோட்சத்துக்கு பெயர். அதனாலே வேதத்திலேயே சாயா என்பதற்கு மோட்சம் என்கிற அர்த்தத்தை சொல்லி காண்பித்திருக்கிறது. ஐந்தாவதாக சாயை என்றால் அணுக்கம், அதாவது கிட்ட இருப்பது. பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானத்திலே இதை நன்றாக விளக்குகிறார்கள், சாயை என்றால் கிட்ட இருக்கிற வஸ்து என்று. ஆறாவதாக சாயை என்றால் கீர்த்தி, நின் சாயை அழிவு கண்டாய் என்கிற பாசுரத்திலும் மற்ற இடங்களிலும் அகராதிகளிலும் கூட சாயை என்பதற்கு கீர்த்தி என்ற அர்த்தம் இருக்கிறது. கடைசியாக ஏழாவது சாயை என்றால் ஒளிவு, அழகு, காந்தி. சாயா சூரிய பிரியா காந்தி என்கிறது அமரகோஷம். சாயா என்று சூரியனுடைய மனைவிக்கும் பெயர், காந்தி என்கிற அர்த்தத்துக்கும் பெயர் என்று அமரகோஷம் தெரிவிக்கிறது. ஆக சாயா என்பதற்கு ஏழு அர்த்தமுமே பிரசித்தமான அர்த்தங்கள் தான். ஏழு அர்த்தத்துக்குமே கோஷத்திலே பலம் இருக்கிறது. இந்த ஏழையும் நமக்கு பெருமாள் தருகிறார் என்பது இன்றைய முதல் விஷயம். ஒவ்வொன்றாக இப்போது கேட்கப் போகிறோம். முதலிலே மிக பிரசித்தமான அர்த்தம் சாயை என்றால் நிழல். இது வெயிலுக்கு எதிர்ப்பதம். ஆதபம் என்றால் வெயில், அநாதபம் என்றது அந்த வெயிலுக்கு எதிர்ப்பதம் நிழல். கோஷத்திலே சாயாத்யாதபாபாவே என்று கேட்டோமே, இந்த நிழலை தான் சொல்கிறார். இங்கு வெயில் என்கிறது தாபம், சூடு, உஷ்ணம் என்பதன் சார்பாக வந்த பதம். பெருமாள் நிழல் தருகிறார் என்றால் பெருமாள் நம்முடைய தாபத்தை தீர்க்கிறார் என்று அர்த்தம். எந்த தாபத்தை? இதை பற்றி பல இடங்களிலே விளக்கம் உண்டு. நாம் சிலவற்றை மட்டும் இப்பொழுது கேட்போம். கர்மே தாபத்ரய விரசிதே காட தப்தம் க்ஷணம் மாம் என்று ஸ்ரீஸ்துதியிலே ஒரு வரி வருகிறது. அதிலே கர்மே, கர்மம் என்றால் கர்மம் வேறு, கர்மம் வேறு. இதற்கு பின்னாலே பேசப்போகிற வரியிலே கர்மம் என்பதே நமக்கு கர்மமாகி விடுகிறது என்று வேடிக்கை பண்ண போகிறார். இப்பொழுது கர்மே கோடை காலத்திலே நிதாகத்திலே உஷ்ணத்திலே வெப்பத்திலே தாபத்ரய விரசிதே, மூன்று தாபங்களாலே பண்ணப்பட்ட கோடை காலம் இது. மூன்று தாபங்கள் என்ன என்றால் அதை ஆத்யாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என்று நமக்கு வருகிற துன்பங்களை மூன்று விதமாக பிரிப்பார்கள். அந்த பிரிவு இப்பொழுது வேண்டாம். மூன்று பிரிவிலேயும் சேர்ந்த தாபத்தை தர்மத்திலே பெற்று நாம் மிகவும் தவித்து போகிறோம், தப்பித்து அதாவது சூருண்டு கிடக்கிறோம். அப்படிப்பட்ட மாம் என்னை க்ஷணம் ஒரு க்ஷண காலம் என்று ஸ்ரீஸ்துதியிலே தாயாரிடம் வேண்டுகிறார். அந்த தாபத்துக்குத்தான் இங்கே மும்மனை கோவிலே சாயை தந்து நிழல் தருகிறார் பெருமாள் என்று சொல்கிறோம். இந்த தாபத்தை பற்றி வேறு சில ஸ்லோகங்களிலேயும் ஸ்தோத்திரங்களிலேயும் சொன்னதுண்டு. சந்தப்தம் விவிதைர் துக்கைஹி துர்வச்சைரேவமாதிபிஹி என்று திருக்கத்திகள் நம்பிகள் சொன்னாரே, ஒரு சந்தாபம் சந்தப்தம் என்கிற வார்த்தையிலே வந்த சந்தாபம், அவிதமான துக்கங்களாலே துர்வச்சைஹி சொல்ல முடியாத துக்கங்களாலே ஏவமாதிபிகி இது முதல் இதற்கு முன்றே சம்சார மரு காந்தாரே துர்வியாதி வியாக்ர பீஷணே முதலிய வரிகளிலே
ஒரு சம்சாரம் என்றும் துர்வியாதி என்றும் என்னென்னவோ சொன்னாரே, அது மாதிரியான துக்கங்களாலே நமக்கு ஏற்பட்ட சந்தாபத்தை பேசுகிறார். அப்படி சந்தாபம் வந்த பொழுது சாயை தந்து பெருமாள் நமக்கு நிழலை தருகிறார். இதை வாட்டம் என்று தமிழிலே சொல்கிறார்கள். வாடினேன் வாடி வருந்தினேன் என்று திருமங்கை ஆழ்வார் சொன்ன வாட்டம் இருக்கிறதே, அந்த வாட்டம் நமக்கு ஏற்படும் பொழுது சாயை தருகிறார் பெருமாள். என்று சரணாகதி தீபிகை என்கிற ஸ்தோத்திரத்திலே தேசிகன் சொன்ன கோடை வெயில் இருக்கிறதே, அதை சந்தக நல்லோர்கள் நபஜந்தி அடைவதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த சம்சாரம் என்கிற கிரீஷ்ம காலத்தினாலே வந்த வெயிலானது அடிக்காதபடியாக சமாதிமந்தா யோகத்திலே இருக்கிற யோகிகளுக்கு சாயை தருகிறான், நிழலை தந்து விடுகிறான் பெருமாள் என்று இப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறோம். தேவநாயக பஞ்சாசத் என்கிற ஸ்தோத்திர பாடத்திலேயும் நித்யோபதமபிமாம் நிஜ கர்ம கர்மை என்று நிஜ கர்ம கர்மை என்று தேவநாயக பஞ்சாசத்து இதிலே நித்யோபதாபம் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு இடத்திலே தாபத்திரியம், ஒரு இடத்திலே சந்தாபம், ஒரு இடத்திலே உபதாபம், நித்யோபதாபம் எப்பொழுது பார்த்தாலும் இருக்கிற இந்த உஷ்ணம் நித்தியமான உபதாபம். இந்த வெயிலே நமக்கு ஏற்படுத்துவது எது என்று கேட்டால் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் என்று மூன்று சேர்ந்த தாபத்திரயம் இந்த கோடையை ஏற்படுத்துகிறது. இப்பொழுது பலவற்றை பார்த்தோம். தாபத்திரயம் இந்த கோடையை ஏற்படுத்துவதாக ஸ்ரீஸ்துதி தெரிவிக்கிறது, துக்கங்கள் சந்தாபத்தை ஏற்படுத்துவதாக தேவராஜாஷ்டகம் தெரிவிக்கிறது, மனத்தால் பெரும் துயர் இடும்பை என்பது ஆட்டத்தை ஏற்படுத்தியதாக பெரிய திருமொழி தெரிவிக்கிறது, சம்சாரம் என்கிற கோடைக்காலம் இந்த வெயிலை ஏற்படுத்தியதாக சரணாகதி தீபிகை தெரிவிக்கிறது, நமது முன்வினை என்கிற கோடையானது இந்த நித்திய உபதாபத்தை ஏற்படுத்தியதாக தேவநாயக பஞ்சாசம் தெரிவிக்கிறது. அஞ்சும் அஞ்சு விதமாக சொல்லி நம்மை அஞ்ச வைக்கின்றன. தாபத்துக்கான அதாவது சூப்புக்கான அஞ்சு காரணங்களும் ஒன்றே ஒன்று சார்ந்திருக்கிற அஞ்சுமான ஒன்றுதான். ஆலோசித்து பார்த்தால் அஞ்சு மதங்களாலே பிரித்து பிரித்து சொன்னாலும் அஞ்சும் சேர்ந்த ஒரே காரணம்தான். இதை சம்சார சூடு என்று சொல்லலாம். இதிலே அடிச்சூடு பொறுக்க மாட்டாதே தவிப்பவர்கள் தான். அடிச்சூடு பொறுக்க மாட்டாதே என்பதும் ஒரு பூர்வ சூக்தி தான். ரொம்ப அதிகமான வெயிலிலே மணலிலே செருப்பில்லாமல் நடப்பவர்கள் எப்படி அடிச்சூடு காலிலே ஏற்படுகிற உஷ்ணத்தை பொறுக்க மாட்டாதே தவிக்கிறார்களோ, அவர்களுக்கு எப்படி நிழல் தேவைப்படுகிறதோ அந்த மாதிரி நமக்கு நிழல் தேவைப்படும் போது நிழல் தருகிறார் பகவான். ஒரு வழிப்போக்கனானவன் நீண்டதொரு பிரயாணத்திலே வெயிலிலே கால் சூடு பொறுக்க முடியாமல் நடந்து வரும்போது ஏதாவது மர நிழலோ வீட்டு கூரை நிழலோ கிடைக்காதா என்று ஏங்கி தவிப்பது போல நாமும் நம்முடைய வாழ்க்கை பாதையிலே நொந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே நிழல் தருகிறான் பகவான். சாயை தந்துகத்தலின் என்பதற்கு இது அர்த்தம். பகவான் நிழல் தரும் மரமாக நம்முடைய வாழ்க்கை பாதையிலே இருக்கிறார். இந்த விஷயத்தை கூறுகிற சில பூர்வ சூக்திகளை இப்போது கேட்போம். முதலிலே ஒரு கத்திய சூக்தி, சாயா தருவது ஆஸ்ரிதானாம் உபஜீவிய சர்வஸ்வஹ என்பது பகவத் குண தர்ப்பணம் என்கிற புஸ்தகத்திலே இருப்பது. அந்த புஸ்தகத்தை பற்றி ஓரிரு வார்த்தைகள். அதை இயற்றியவர் பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியர். தேசிகருக்கு முற்பட்டவர், பாஷ்யகாரருக்கு பிற்பட்டவர். அவர் விஸ்வம் விஷ்ணு என்று ஆரம்பிக்கிற ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதி அதற்கு பகவத் குண தர்ப்பணம் என்று பெயரிட்டார். அதிலே ஒவ்வொரு பெருமாளுடைய பெயருக்கும் அர்த்தங்கள் இருக்கின்றன. பெருமாளுக்கு விருட்சா மரம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. எங்கே இருக்கிறது என்றால் வருணோ வருணோ விருட்ச
மகாஸ்வரஹ என்கிற இடத்திலே வருணன் என்கிற பெயருக்கும் வாருணன் என்கிற பெயருக்கும் அடுத்தபடியாக விருட்சம் என்று ஒரு பெயர் பெருமாளுக்கு இருக்கிறது. ஆயிரம் பெயர்களிலே ஒன்றாக விருட்சம் என்றால் மரம் என்று அர்த்தம். அதற்கு அர்த்தம் எழுத வேண்டும். பெருமாளை ஏன் மரம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று அதற்கான பாஷ்யத்திலே விளக்கம் இருக்கிறது. அவர் நிழல் மரம் போல அண்டினவர்களுக்கு தன்னுடையதை எல்லாம் தருபவன். சாயா தருவது நிழல் மரம் போல ஆஷ்ரிதானாம் தன்னிடம் வந்து அண்டினவர்களுக்கு உபஜீவிய சர்வஸ்வக தன்னிடம் இருக்கிறார் சனையும் அவர்கள் உபஜீவிப்பதற்காக தந்து விடுபவர் என்று இதற்கு அர்த்தம் எழுதுகிறார். பெருமாளுக்கு மரம் என்று பெயர் வைத்ததற்கான காரணம் நிழல் தருவது முக்கிய காரணமாகிறது அவனுக்கு மரம் என்று ஒரு பெயர் வைத்ததற்கு என்கிறார். பூஸ்துதியிலே ஒரு ஸ்லோகம் பெருமாளை ஹரிச்சந்தன மரமாக உருவகிக்கிறது. என்று ஆரம்பிக்கிறது ஸ்லோகத்தின் முதல் பாதியை கேட்டோம். அதிலே கடைசியிலே ஹரிச்சந்தனோசௌ என்று முடிகிறது. அதிலே பெருமாளை ஏன் ஹரிச்சந்தனம் என்று சந்தன மரமாக சொல்லலாம் என்று கேட்டால் முக்கியமாக மூன்று காரணங்கள் உருவக பொருத்தங்கள் இன்றைக்கு எடுத்துக் கொள்கிறேன். அவர் மேலும் கூட காரணங்களை காட்டியிருக்கிறார். இன்றைக்கு மூன்று காரணங்களை பார்க்க போகிறோம். முதல் காரணம் தாபான் க்ஷிபன் என்று ஸ்லோகத்திலே சொன்னது தாபம் தீர்த்தல் என்பது. நிழல் எப்படி நம்முடைய வெயில் நாளே வந்த தாபத்தை தீர்க்குமோ அதே மாதிரி இந்த ஹரி என்கிற சந்தன மரமானது நிழல் கொடுத்து நம்முடைய தாபத்தை தீர்க்கிறது என்பது முதல் காரணமாகிறது ஹரியை சந்தன மரமாக உருவகிப்பதற்கு. சந்தன மரம் போல பெருமாளும் நம்முடைய தாபத்தை தீர்ப்பார். மற்ற மரங்களை சொல்லாமல் சந்தன மரத்தை சொன்னதற்கு இந்த தாபம் தீர்ப்பதை அது பல விதமாக பண்ணும். மற்ற மரங்கள் எல்லாம் நிழல் கொடுத்து மட்டும் பண்ணும். சந்தன மரமானது அந்த சந்தன கட்டையை தேய்த்து உடம்பிலே தடவிக்கொண்டால் குளிர்ச்சி ஏற்படும், தாபம் நன்றாக தீரும். இதே ஸ்லோகத்தில இரண்டாவது வரியிலே இன்னொரு பொருத்தம் சொல்கிறார் பிரச்சாய சீதள என்று. அந்த சந்தன மரத்தின் அடியில் போய் நின்றால் மிகவும் சீதளமான தலமாக அது இருக்கும். எல்லா மரத்தடிகளும் அதே மாதிரி என்று சொல்ல முடியாது. புளிய மரத்தடியிலே நெடுநேரம் நின்றால் உஷ்ணம் ஏறி போகும். ஆனால் சந்தன மரத்தடியிலே வெகு நேரம் நின்றால் அது நிழலாலே தருகிற குளிர்ச்சி தவிர அது சந்தன மரம் என்ற மர வகையை சேர்ந்திருப்பதாலே அதன் மரத்தடியிலே நிற்பவர்களுக்கு தருகிற குளிர்ச்சி வேறு வகையிலும் இருக்கும் என்பது பிரச்சாய சீதள தலகா என்று. கடைசி பதம் ஹரிச்சந்தனோசௌ என்று ஒரு பெயர் பொருத்தத்தையும் தெரிவிக்கிறது. பெருமாளுக்கு ஹரி என்ற பெயர் இருப்பது போல சந்தன மரத்திலே எத்தனையோ வகைகள் இருக்கின்றன. அதிலே ஒரு உயர்ந்த வகையான சந்தன மரம் கல்பக மரங்களில் அஞ்சிலே ஒன்றான சந்தன மரத்துக்கு ஹரிச்சந்தனம் என்று பெயர். அந்த மரத்துக்கே ஹரிச்சந்தனம் என்று பெயர். இவ்வாறாக சொன்ன மூன்று தவிர ஸ்லோகம் முழுவதும் கேட்டால் கொடி இருக்கிறது பழம் இருக்கிறது என்று இன்னும் சில பொருத்தங்களையும் கூறுகிறார். இப்பொழுது அதெல்லாம் வேண்டாம். இப்பொழுது நிழல் மட்டும் நமக்கு தேவை இன்றைக்கு. அது பெருமாளாகிற சந்தன மரம் நமக்கு நிறையவே கொடுக்கிறது. சாயை தந்து உகத்தலின் என்பதற்கு இந்த பூஸ்துதி ஸ்லோகம் நல்ல விளக்கத்தை தருகிறது. அடுத்தது ஒரு ஸ்லோகம் அச்சுத சதகத்தில். அச்சுத சதகத்தை இங்கே மேற்கோள் காட்டுவது மிக பொருத்தமே. மும்மணி கோவைக்கும் அச்சுத சதகத்துக்கும் ஒரு பிணைப்பு உண்டு. மும்மணி கோவையின் நாயகனான அதே திரிவேந்திபுர பெருமாள் தான் அச்சுத சதகத்துக்கும் நாயகன். அந்த ஸ்தோத்திரத்திலே பற்றிய நிழலை பற்றிய பேச்சு வருகிறது. நிஜ சாயா நிர்பின்ன நித்ய தாபத்ரிபுவனஹ என்று ஒரு ஸ்லோகத்தினுடைய நாலாவது பாதம். இது ஸ்லோகம் போல் தோன்றாததற்கு காரணம் இது ஒரு பிராகிருத ஸ்லோகத்தினுடைய சம்ஸ்கிருத சாயா. இதை சொல்லும் பொழுது சாயா என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் வந்துவிட்டது. பிராகிருதத்திலே இருப்பதை சம்ஸ்கிருதத்திலே வடிக்கும் பொழுது
அதில் இருக்கிற கொச்சைகளை எல்லாம் விட்டுவிட்டு சம்ஸ்கிருத பாஷையில் சொல்லும் பொழுது அதை சாயா என்று சொல்வார்கள். உங்களுக்கு சம்ஸ்கிருத சாயா அந்த ஸ்லோகத்துக்கு நாலாம் பாதத்துக்கு என்னவென்றால், நிஜ சாயா நிர்பின்ன நித்ய தாப திரிபுவனஹா என்பதே. இந்த ஸ்லோகத்திலே கூட திருவேந்திரபுரத்து அச்சுத பெருமாளுக்கும் கற்பக மரத்துக்கும் ஒரு முழு ஸ்லேடை இருக்கிறது. இதிலே மூன்று ஒப்புகளை சொல்கிறார். வேண்டிய பழத்தை தருவது, கொடி படர்ந்திருப்பது, நிழல் மூலம் தவம் தீர்ப்பது என்று. இதிலே மூன்றாவது தான் நமக்கு இப்போது முக்கியம், அதுதான் நாலாவது பாதத்திலே இருக்கிறது. திரிபுவனம் இருக்கிறதே மூன்று உலகங்கள், அதற்கு ஏற்படுகிற நித்திய தாபம் இருக்கிறதே சம்சார தாபம், அதை நிர்பேதம் பண்ண நிர்பின்னா என்று இங்கே பதம். விளக்கிற தன்னுடைய நிழலை கொண்டது, தன்னுடைய கொண்டவர்களாக மூ உலகத்தையும் ஆக்குவது என்று அர்த்தம். பெருமாள் விஷயமாக அர்த்தம் சொல்லும் போது சாயா என்பதற்கு காந்தி என்று அர்த்தம் சொல்லி, தாபம் என்பதற்கு ஆத்தியாத்மிக முதலான மூவகை தாபம் என்று அர்த்தம் கொண்டு எல்லா பிராணிகளுக்கும், திரிபுவனம் என்றால் எல்லா அதில் இருக்கிற உலகத்தாருக்கெல்லாம் முன்னினை பயனாலே ஏற்பட்ட காரணத்தாலே நித்தியமான தீர ஒண்ணாத தாபத்தை தன்னுடைய காந்தியாலே நீக்குபவன் என்று இந்த பதத்துக்கு அர்த்தம் சொல்லணும். ஒரு பாதம் மட்டும் ஒரு பதமாக இருக்கிறது இதிலே. இதே பதத்தை கற்பகமரம் பற்றினதாக அர்த்தம் சொல்லும் பொழுது, சாயா என்பதற்கு நிழல் என்று அர்த்தம் சொல்லி, முதலே காந்தி என்று சொன்னோம், இப்பொழுது நிழல் என்று சொல்லி, தாபம் என்றால் கொளுத்தும் வெயில் என்று அர்த்தம் கொண்டு, வழிப்போக்கர்களுடைய சூட்டை நீக்குகிற நிழல் தருகிறது மரம் என்று பொருத்தமாக அர்த்தம் சொல்ல வேண்டும். இதுவரை சாயை என்பதற்கான ஏழு அர்த்தங்களிலே நிழல் என்ற முதல் முக்கியமான அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு பெருமாள் நமக்கு நிழல் தருகிறார் என்பதை ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் பூஸ்துதி அச்சுத சதகம் என்ற மூன்று கிரந்தங்களிலிருந்து கேட்டோம். பெருமாளை அர்ச்சிக்காதவர்களுக்கு இந்த நிழல் கிடைக்காது என்கிறது வெதிரேகமாக வேறொரு பிரமாணம். தினந்தோறும் காலை வைகரையிலே துயில் எழுந்ததும் தூங்கி எழுந்ததும் நாம் அனுசந்திக்கிற நிர்வேத காரிகை ஆன்மீக கிரந்தத்தில் பார்த்தால், படுக்கையிலிருந்து எழுந்த உடனே சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் சில இருக்கின்றன. ஹரி சப்தத்தை எழுதவை கீர்த்திப்பது, கஜேந்திர ரட்சண கதைகளை அதுக்கான ஸ்லோகங்களை அனுசந்திப்பது, அதற்கு பிறகு நிர்வேதம் படுவதான காரிகை. என்னுடைய நாட்கள் வீணாகிவிட்டனவே என்று வருந்துகிற ஸ்லோகங்கள். வங்கி வம்சேஸ்வரர் என்று ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சிஷ்யர்களிலே ஒருவர் அவருக்கு சமகாலத்தவர் எழுதினது. அதிலே ஒரு ஸ்லோகம், நிஷ்பாணியே நிவாலம்பே நிஷ்டாயே நிவபத்ரபே ராஜீயசி அசுபே மார்க்கே யமஸ்ய சதனம் ப்ரதி வினைவ ஹரிபாதார்த்தாம் அஹோ பஷ்யத ஏவமே என்று வருகிறது. ஹரிபாதத்தை அர்ச்சிக்காதவர்கள் நரகத்துக்கு போகிற பாதையிலே நீரும் இருக்காதாம் நிழலும் இருக்காதாம். இவ்வாறு நம்முடைய பாதையிலே சாயை தருபவனும் எம்பெருமான் தான் என்கிறது இந்த ஸ்லோகம். நிஷ்பாணியே குடிக்க தண்ணீர் கூட கிடைக்காதது, நீர் அகலம்பே நமக்கு தாங்கிக் கொள்ள ஒரு கட்டை கூட கிடைக்காதது, நிஷ்டாயே வெயில் எடுத்தால் மேலே நிழலே கிடைக்காதது, ரொம்பவும் மங்களமாக மீண்டும் இருக்கிற அந்த மார்க்கம் நரகத்துக்கு போகிற வழி, யமஸ்
சதனம் பிரதி யமலோகத்துக்கு போகிற இந்த வழி நிழல் இல்லாத வழி. இந்த நிழல் இல்லாத வழி ஹரிபாத அர்ச்சனை பண்ணாதவர்களுக்கு மட்டும்தான். ஐயோ, பல நாட்கள் நான் ஹரிபாதத்தை அர்ச்சனை பண்ணாமல் இருந்து விட்டேனே என்று அஹோ என்று வார்த்தை இங்கே. பஷ்யதேவமே, நான் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுதே இன்னும் ஒரு நாள் நான் ஹரிபாதார்த்தனையை செவ்வனே பண்ணாமல் கழிந்து விட்டதே என்று நிர்வேதம் படுகிற சமயம் அது. சாயை தந்து இப்படி அந்த பாதைக்கு போக விட்டாதபடி சாயை உள்ள பாதையை மாற்றிலும் நிழல் உள்ள பாதைக்கு மட்டும் நம்மை செலுத்துகிறார் என்பதுமான. சாயை என்பதற்கு மற்ற அர்த்தங்கள் இந்த அளவுக்கு, நிழல் என்கிற அர்த்தம் வரும் அளவுக்கு பிரதிஷ்டம் இல்லாததாலே இதோடு நிறுத்திக் கொள்ளலாம். எதற்காக ஏழு அர்த்தங்களை சொல்ல வேண்டும் என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் வேறு சில அர்த்தங்களையும் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் சாயை தருவதை இங்கே மும்மணி கோவிலே தாய் ஆவதற்கு காரணம் என்கிறார். தாயும் நீயே சாயை தந்துகத்தலின் என்று வரி. தாய் சிசுவுக்கு என்ன பண்ணுகிறாளோ அதை பெருமாள் நமக்கு பண்ணுவதாலே பெருமாள் தாயாகிறார் என்று சொல்ல வேண்டும். தாய் சிசுவுக்கு நிழல் தருகிறாள். குழந்தை மேலே வெயில் படும் போல் இருந்தால் தன்னுடைய புடவை தலைப்பாலே மூடி விடுகிறாள். ஆனால் அவள் குழந்தைக்கு பண்ணுகிற எத்தனையோ உதவிகளிலே உபகாரங்களிலே நிழல் தருவதை மட்டும் சொன்னால் போதுமா? ஆகையாலே சாயை என்பதற்கு இருக்கிற பாதுகாப்பு என்ற அர்த்தத்தையும் சேர்த்து சொன்னால்தான் தாய் நீ என்பதற்கு காரணம் பொருத்தமாக கூறியதாகும். ஆகையாலே இப்போது ஏழு இரண்டாவது அர்த்தத்துக்கு போகிறோம். பெருமாள் நமக்கு சாயை தருகிறார் என்றால் பாதுகாப்பு தருகிறார் என்று அர்த்தம். நிழலோடு கூடிய பாதுகாப்பு என்பது இன்னும் பொருத்தம். ஆதலாலே உரைகள் இங்கே வால்மீகி ராமாயணத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுகின்றன. நிவாச விருக்ஷஸாதூனாம் ஆபன்னானாம் பராகதிஹி ஆர்த்தானாம் சம்ஸ்ரயஸ்யைவ யசஸ்யைக பாஜனம். இது வாலியின் மனைவியான தாரை என்பவள் ராமாயணத்திலே அவளை ஒரு நல்ல ஜானவதி ஞானியாக வர்ணிக்கின்றன ஸ்லோகங்கள். தாரை தன்னுடைய கணவனான வாலியிடம் ராமனை பற்றி பேசுகிறாள். ராமனை பற்றி சொல்லும் பொழுது நாலு விசேஷணங்களை அடைமொழிகளை இடுகிறாள் ராமனுக்கு. ஒன்று, நிவாச விருக்ஷஸாதூனாம். இந்த ராமன் சாதுக்களுக்கு நல்லவர்களுக்கு நிவாச விருக்ஷம், வசிக்கிற வாழுகிற மரம். இரண்டு, ஆபத்தை அடைந்தவர்களுக்கு உயர்ந்ததான கதியாக இருப்பவன், அவனை அண்டினால் ஆபத்து நீங்கும். மூன்று, ஆர்த்தானாம் ஸ்ரயஹ, வருந்துபவர்களுக்கு அவன் புகழ் கொடுப்பான், அந்த வருத்தத்தை தீர்த்து வைப்பான். நாலு, யசஸ்யைக பாஜனம், புகழுக்கு ஒரே கொள்கலன். இவ்வாறாக சொல்லி பொழிப்புரை முடிந்தது. சந்தர்ப்பம் என்ன என்று கேட்டால், ராமனுடன் கூட சுக்ரீவன் நட்பு பூண்டதாக ராம சுக்ரீவ சக்கியம் ஏற்பட்டதாக செய்தியை கேள்விப்படுகிறாள்
காரை. அதை கேட்டு சுக்ரீவனோடு யுத்தத்துக்கு வாலி போக வேண்டாம் என்று வாலியை தடுப்பதற்காக வாலிக்கு கூறிய அறிவுரை இது. ராமன் சுக்ரீவன் இரண்டு பேரோடு கூட நீயும் நட்பு கொள்ள வேண்டும் என்று அவளுடைய அறிவுரை. வாலி, சுக்ரீவன், ராமன் எல்லாம் ஒரே கட்சியிலே வந்துவிட வேண்டும் என்றார். இந்த அறிவுரையை சொல்லும் பொழுது நல்லோர் வாழ்கிற மரம் என்பாள் ராமனை. அதுக்கு என்ன கருத்தாயிருக்கும்? முற்காலத்திலே எல்லாம் மரத்தின் நிழலிலே, அதாவது மரத்தடியிலே காட்டு மக்கள் வசிப்பது வழக்கம். இந்த காட்டு மக்கள் என்பதிலே முனிவர்களும் அடக்கம்தான். அந்த மரம் அவர்களுக்கு நிழலை மட்டும் தருவதோடு நிற்காமல் மழை தூறல் முதலியவற்றிடமிருந்து பாதுகாப்பும் கொடுக்கும். அவர்களுக்கு உணவாக பழங்கள், தேனடைகள் முதலியவற்றையும் அது தரும். அதுபோல இந்த ராமனை அண்டி நல்லோர் வந்துவிட்டால் அவர்களுடைய சாபம் தீரும்படியான நிழலும் கிடைக்கும், உபதிரவங்கள் எல்லாம் விலகும்படியான பாதுகாப்பும் கிடைக்கும், புஷ்டி உண்டாகும்படியான கொடை பொருள்களும் கிடைக்கும். ஆகையாலே ராமனை நிவாச விருட்சம் என்கிற பெயராலே சொல்கிறாள் தாரை. அடுத்து என்ன சொல்கிறாள்? துயருற்றவர்களுக்கு கதி என்கிறாள். அவன் இரண்டு விதமான சாயையும் தருபவன் என்றாயிற்று. இந்த இரண்டு விசேஷணங்களையும் பார்த்தார். சாபம் தீர்க்கும் நிழல் என்று ஒன்று, துக்கம் தொலையும் பாதுகாப்பு என்று இன்னொன்று. கிஷ்கிந்தா காண்டத்திலே ராமனை பற்றிய இந்த பேச்சானது ராமனுக்கு அந்த சந்தர்ப்பத்திலே பொருந்துவது மட்டுமில்லாமல் இன்னும் பொதுவாக பெருமாளுக்கு நம்மிடத்திலே அமையும்படியாக அமைந்திருக்கிறது. அவர் நமக்கு நிழலும் பாதுகாப்பும் தருபவர். பகவத்கீதையிலும் நிவாச சரணம் சுஹ்ருதி என்று பகவான் தன்னை பற்றி தானே கூறிக்கொள்கிறார், நான் நிழலிடமாகவும் ரட்சகனாகவும் இருக்கிறேன் என்று. நிவாசகா என்ற பதமும் சரணம் என்ற பதமும் அடுத்தடுத்து வந்து நிழல் என்றும் பாதுகாப்பு என்றும் இரண்டு சாயைகளையும் அவன்தான் தருகிறான் என்று நமக்கு தெரிவிக்கின்றனர். இதுவரை இரண்டு அர்த்தங்கள் சாயை என்பதற்கு கேட்டாச்சு. மூன்றாவது முதல் வெவ்வேறு அர்த்தங்கள் சொல்லப்போகிறோம். அனுபவம், மோட்சம், அணுக்கம், கீர்த்தி, பொலிவு என்கிற அர்த்தங்களை எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? தாய் போல ஆவதற்கு அவை காரணமாவதில்லையே என்று குறுக்கிடுவதற்கு இடம் உண்டு. இங்கே தாயும் நீயே சாயை தந்து என்றிருப்பதாலே தாயை என்பதற்கு தாயானவள் குழந்தைக்கு எந்தெந்த சாயை எல்லாம் தருகிறாளோ அவற்றையெல்லாம் நீயும் தருகிறாய் என்று மட்டும் சொல்ல வேண்டியிருக்க, நீ மோட்சம் தருகிறாய், கீர்த்தி தருகிறாய் முதலியவற்றை எல்லாம் இங்கே எதற்கு விளக்க வேண்டும் என்று ஆட்சேபிக்கலாம். வாஸ்தவம்தான், தாயானவள் மோட்சம் கீர்த்தி முதலியவற்றை தருவதில்லைதான். ஆனாலும் கூட அந்த அர்த்தங்களை இங்கே மும்மணி கோவிலே ஏன் சொல்ல வேண்டும் என்றால் தாயும் நீயே என்று ஏகாரம் இருக்கிறது. நீயே, அதனாலே நீ மட்டும்தான் தாய் என்றால் அவள் ஏன் தாய் கிடையாது என்றால் நீ தருகிற சாயை எல்லாம் அவள் தருவதில்லை. அந்த ஏகாரத்தினுடைய சுவாரஸ்யத்துக்காக இதெல்லாம் கூட சொல்வது நல்லது. நிழலும் பாதுகாப்பும் என்ற இரண்டு சாயைகளை எல்லா தாயும் தருவாள். ஆனால் நிழல், பாதுகாப்பு, அனுபவம், மோட்சம், அணுக்கம், கீர்த்தி, பொலிவு என்று ஏழு சாயைகளையும் தருகிற பகவானுக்கு அவள் ஈடாக முடியுமா? முடியாது. ஆகையால் பகவானே தாய் என்ன தகுந்தவன் என்று வாதம் பண்ணுவதற்கு உதவுகிறது சாயை என்பதனுடைய மற்ற அர்த்தங்கள். இப்பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மேற்கோள் காட்டி, ஒவ்வொரு மேற்கோள் மட்டுமே காட்டி விரைவாக முடிக்க பார்ப்போம். சாயை என்பதனுடைய மூன்றாவது அர்த்தம் இப்பொழுது
பகவத் அனுபவ சுகம் என்று பாகவதத்தில் இந்த அர்த்தம் இருப்பதாக ஆரம்பத்தில் கேட்டோம். அந்த ஸ்லோகம் இதோ மகதாம் கலு விப்ரர்ஷே உத்தம ஸ்லோக பாதயோ சாயா நிர்வృత சித்தானாம் குடும்பே ஸ்ப்ருஹாமதி. இதன் அர்த்தம் விப்ரர்ஷே சம்போதனம், ஓ பிரம்மர்ஷியே உத்தம ஸ்லோக பாதயோ. உத்தம ஸ்லோகம் இருக்கிறாரே பகவான், பகவானுக்கு உத்தம ஸ்லோகம் என்ற பண்ணும் பாகவதத்தில் வரும். அவன் புண்ணிய சிரவண கீர்த்தனாக இருக்கும்படி ஆனபடியினாலே அவன் உத்தம ஸ்லோகம். அவனுடைய பாதையோ இரண்டு திருவழிகளிலும் சாயா நிர்வృత சித்தானாம் சாயையாலே இன்புறுகிற மனசு கொண்ட மகதாம் பெரியோர்களுக்கு ந குடும்பே ஸ்பிருஹாமதிஹி கலு, குடும்பத்திலே பற்றெண்ணம் இருப்பதில்லை அல்லவா என்று கேட்கிறார். இங்கு சாயா என்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? சாயையினாலே சித்தம் நிர்வீதமாகிறது என்கிறாரே, அதை விசாரிக்கிறார் வீரராகவீயம் என்கிற உரையிலே அந்த உரையாசிரியர். பாகவதத்துக்கு பல உரைகள் இருக்கின்றன, அதிலே வீர ராகவீயம் என்கிற உரை நம்முடைய சம்பிரதாயத்தை தழுவி எழுதப்பட்ட உரை. அதிலே அந்த உரையாசிரியர் எழுதுகிறார் சாயா என்பதற்கு அர்த்தம் என்றால் சாயாவதி தாபத்ரய நிரசனத்வாரா ஆனந்த ஹேதுத்வாதி அனுபூதிஹி சாயா சப்தேன விவக்ஷிதா என்று உரை எழுதுகிறார். சாயா என்பதற்கு இந்த பாகவத ஸ்லோகத்திலே என்ன அர்த்தம் என்பதை வீரராகவீயம் என்று நாம் மேற்கோள் காட்டிய மேற்கூறிய உரையை படிக்காதவர்கள் எப்படி நிர்ணயிப்பார்கள் என்று கேட்டால், சாயா என்பதற்கு தனியாக ஒரு அர்த்தத்தை இதிலே தெரியப்படுத்தாமலே அது ஏதோ தெரிந்த விஷயம் போலே சாயா நிர்வத சித்தம் என்று அதை பற்றி அடுத்த கட்ட பேச்சுக்கு போய்விட்டாரே இந்த பாகவத முனிவர் சுகர். அதனாலும் அந்த சாயா பற்றி இவர் என்ன எழுதியிருக்கிறார் என்று பார்த்தால், உத்தம ஸ்லோக பாதையோகோ சாயா என்று பெருமாள் திருவடிகளிலே கிடைக்கிற சாயை என்றும், அதற்கு மேல் அந்த சாயையினாலே நமக்கு என்ன கிடைக்கிறது என்று கேட்டால், சாயா நிர்வத சித்தானாம் என்று நமக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுவதாகவும், அதற்கு மேலே மகதாம் கலு என்று இந்த சாயையினாலே வந்த மன மகிழ்ச்சியை மகான்கள் அடைவது பலரும் அறிந்த விஷயம் என்று இந்த மூன்றையுமே கூறுகிறது இந்த ஸ்லோகம். அதிலிருந்து நமக்கு துப்பு துலங்கி விட்டது சாயாக்கு என்ன அர்த்தம் சொல்ல வேண்டும் என்று. சாயையினாலே மகிழ்ச்சி கிடைக்கும், சாயை பெருமாள் திருவடியிலே கிடைக்கும், சாயை மகான்கள் பண்ணுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டபடினாலே சாயா என்றால் பகவத் அனுபவம் என்ற அர்த்தம் மட்டும்தான் இங்கே பொருந்தும் என்று நாமே கூட நிர்ணயித்து விடலாம். வீரராகவ வியாக்கியானம் வேண்டியதில்லை, இதைத்தான் வீரராகவர் விளக்கியிருக்கிறார். இருந்தாலும் அனுபவத்துக்கு சாயா என்கிற பதம் வேறு இடங்களிலே காணோமே, அகராதிகளிலே காணோமே, கோஷங்களிலே காணோமே, அந்த பதம் எதற்கு என்பதற்கு விடை அளிக்கிறார் வீரராகவர் இந்த வாக்கியத்திலே. நிழல் என்ன பண்ணுமோ அதையேதான் பகவத் அனுபவமும் பண்ணுகிற காரணத்தினாலே அது நிழல் போல இருக்கிறதுனாலே, அதாவது தாபத்தையும் தீர்த்து மகிழ்ச்சியையும் கொடுப்பதாலே சாயா என்கிற பதம் இந்த அனுபவத்தை குறிக்கிறது இங்கே என்று அவருடைய விளக்கம். இதுவரை சாயா என்பதற்கு மூன்று அர்த்தங்களிலேயும் கையாளல் பிரயோகம் உண்டு என்பதை காட்டி, அந்த மூன்றையுமே நமக்கு பகவான் தருகிறார் என்பதற்கான சான்றுகளையும் கேட்டோம். அடுத்து நாலாவதாக சாயா என்பதற்கு மோட்சம் என்று அர்த்தம்.
இது அகராதியிலே இல்லாவிட்டாலும் கூட சம்பிரதாயத்திலே எல்லாருக்கும் தெரிந்தது. ஏனென்றால் வேத மந்திரத்திலேயே இருக்கிறது. ஓம் ய ஆத்மத பலதாயஸ்ய விஸ்வ உபாசதே யஸ்ய ஹயமிருதம் யஸ்ய மிருத்யு தஸ்மை தேவாய ஹவிஷா விதேம. என்கிற மந்திரம் ஒரு தடவைக்கு மேலே திருப்பி கூட வருகிறது சம்ஹிதையிலே, யஜுர்வேத சம்ஹிதையிலே. இதிலே ஆத்மதாக என்ற பதத்தினாலே எவன் தன்னையே கொடுக்கிறானோ அந்த தேவன் என்று ஆரம்பிப்பதிலேயே இது பரமாத்மா பற்றிய மந்திரம் என்பது புரிந்து விடுகிறது. இதிலே மூன்றாம் பாதத்திலே இருக்கிறது, எவனுடைய சாயையானது அமிர்தமோ என்று அர்த்தமாகிறது. வேதத்திலே அமிர்தம் என்ற பதத்துக்கு மோட்சம் என்கிற அர்த்தம் இருப்பது பிரசித்தம். அமிர்தஸ்ய சேது அமிர்த இஹ பவதி அமிர்தத்வாய முதலிய பல பத கோவைகளிலே அமிர்தம் என்றால் மோட்சம் என்று அர்த்தம். இங்கே பகவானுடைய சாயை என்பது மோட்சம் என்கிறது இந்த மந்திரம். அதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம். மோட்சத்தை தருபவர் பகவான் மட்டுமே என்பது ஸ்பஷ்டமாக தெரிவிக்கப்பட்ட விஷயம். சாயா என்பதற்கு மோட்சம் என்கிற அர்த்தத்தை வைத்து தேசிகன் இவ்வாறு வர்ணிப்பார். அதிகத பரிஷ்ராந்தி ஆதி ஸ்லோகம் கேட்டோம். நமக்கு ஹரி பகவான் கொடுக்கிற சாயை எது என்று வர்ணிக்கிற ஸ்லோகம் இது. ரகசியத்ரயசாரம் என்கிற புத்கிரந்தத்திலே கதி விசேஷ அதிகாரத்திலே முடிவாக இருக்கிற ஸ்லோகம். அதில் இருக்கிற 32 அதிகாரத்திலேயும் ஒவ்வொரு அதிகாரத்திலேயும் ஆரம்பத்திலே ஒரு ஸ்லோகமும் முடிவிலே ஒரு ஸ்லோகமும் இருக்கும். அந்த அதிகாரத்தின் சுருக்கம் இந்த முடிவிலே தெரிவிக்கப்படும். இந்த ஸ்லோகம் கதி சிந்தனம் என்கிற அதிகாரத்தின் முடிவிலே இருப்பது. நீண்ட பிரயாணத்தினாலே களைப்படைந்த நம்மை ஆதிவாகிகர் என்ற பணியாள்கள் மூலம் அழைத்து வந்து அதிகத பரிஷ்ராந்தீனே களைப்படைந்தவர்களை நம்மளை ஆஜ்ஞாதரைஹி தன்னுடைய ஆணையை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் மூலமாக ஆதிவாகிகர் என்று பெயர். அதனாலே அதிவாக்கிய என்ற பதத்தை இருக்கிறார். அவர்கள் மூலம் நம்மை அழைத்து வருகிறார். அச்சிராதிகதியிலே அக்னியிலிருந்து ஆரம்பித்து அங்கி நடைபெற வங்கி பகலுளினால் உத்தராயணமாண்டு இடைவரு காற்று இரவி இரவின் பிரதிமின் வருணன் உடையுடைவானவர் கோன் பிரசாபதியன்றிவரால் இடையிடை போகங்களை இது எழிற்பதமேறுபரே என்று சொன்ன அதிவாகிகர்கள் அங்கே பகல் ஒளிநாள் முதலியவை அவர்கள் மூலமாக நம்மை மோட்சத்துக்கு அழைத்து வந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு அழைத்து வந்து தன்னுடைய நிழலை தருகிற நிஜ சாயாதாயி நிழல் தந்து நிற்பவர் அவர். ஹரிச்சந்தனஹ தானே நிழல் தருபவர், தானே சுகயதி நம்மை இன்புறப் பண்ணுபவர் ஹரிச்சந்தனமானவர். அந்த நிழலிலே நம்மை இன்புறப் பண்ணுகிறான் என்று ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இங்கே சொன்ன நிழல் என்பது மோட்ச நிலை. ஏனென்றால் ஆதிவாகிகர்கள் அழைத்து கொண்ட போன பிறகு கொடுக்கிற நிழல் இது ஸ்ரீவைகுண்டத்திலே. இன்றைக்கும் கூட இறைவன் நிழலை எய்தினார் என்பதற்கு வீடு பேறு பெற்றார் என்ற அர்த்தம் வழக்கத்திலே இருக்கிறது. ஆகையாலே
தாயை தந்துகத்தலின் என்பதற்கு இந்த மும்மணிக்கோவை வரிக்கு அவன் நமக்கு மோட்சம் அளித்து நம்மை உகக்கப்படி அதாவது மோக்ஷானந்தத்தை கொடுத்து அவனும் உகக்கிறான். ஏனென்றால் அவனோடு கூடவேதான் நாம் காமான் சக அஷ்ணுதே என்கிற ரீதியிலே உகக்கிறோம். இதுவரை நாலு அர்த்தங்கள் பார்த்தாச்சு சாயை என்பதற்கு. அடுத்து ஐந்தாவது அர்த்தம், சாயை என்பதற்கு சாமீபியம் நெருக்கம் சமீபத்தன்மை கிட்ட இருத்தல். தமிழிலே அணுக்கம் என்று சொல்வார்கள். அணுகுதல் என்றால் கிட்ட போதல், அணுக்கம் என்றால் கிட்ட இருத்தம். அந்த அர்த்தமும் சாயை என்பதற்கு உண்டு. பெரியாழ்வார் திருமொழியிலே சாத்துமறை பாடல் நித்யாபிசந்தானத்திலையும் இருப்பது, அதனாலே நம்மில் பலருக்கும் தெரிந்த ஒரு பாடல் திருமொழியின் கடைசி வரி. சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே என்று முடிகிறது. இது பதிக பலனை கூறுகிற பாடல், பலஸ்திஜி பாடல். பாடுவதிலே சாயை போல பாடுவது என்றால் என்ன என்று நாம் தலையை குடைய வேண்டாம். ஏனென்றால் அன்மையும் இதற்கு வேறு மாதிரி. சாயை போல பாடவல்லார் என்று அன்வைக்க வேண்டாம், பாடவல்லார் சாயை போல அணுக்கர்கள் என்று அன்வைக்க வேண்டும். இதுல ஒரு ஐதிஹ்யம் ஒன்று சொல்லுகிறார்கள். திருக்கோட்டியூர் என்கிற ஊரிலே எம்பெருமானார் அதாவது ராமானுஜர் எழுந்தருளியிருந்த சமயத்திலே அந்த உடையவருடைய சிஷ்யர்களிலே பிரதான சிஷ்யர்களிலே ஒருவரான எம்பார் என்பவர் அங்கே இருந்தாராம். அவரிடம் போய் ஒருவர் இந்த வரிக்கு அர்த்தம் கேட்டாராம், அது என்ன சாய போல பாடவல்லார் என்றால் என்று. அப்பொழுது உடையவரோ அதே ஊரில்தான் இருக்கிறார் திருக்கோட்டையூரில, இந்த சம்பவம் நடந்த ஊரில. இவர் எம்பாரிடம் போய் கேட்டிருக்கிறார். எம்பார் என்ன பண்ணார், உடையவருடைய திருவடி நிலைகளை அதாவது பாதுகைகளை தலையிலே தரித்து கொண்டு அதற்கு பிறகு யோசனை பண்ணி, ஏனென்றால் பாசுரங்களுக்கு சரியான அர்த்தம் தோன்ற வேண்டும் என்றால் அது ஆச்சாரிய அனுகிரகத்தாலே தோன்றியதாக இருக்க வேண்டும். நமக்காக தோன்றினாலும் இது ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே தோன்றினதாக பிறருக்கு தெரிவிக்க வேண்டும். அதையா அதனாலே உடையவருடைய பாதுகைகளை தலையிலே தரித்து கொண்டு அதற்கு பிறகு அந்த எம்பார் அர்த்தம் சொன்னாராம். என்ன அர்த்தம் சொன்னார் என்றால், அன்வயத்தை மாற்றிக்கொள், சாயை போல பாடவல்லார் என்று சொல்லாதே, பாடவல்லார் சாயை போல தாமும் அணுக்கர்களே என்று மாற்றிக்கொண்டால் நிழலானது எப்படி பிரியாமல் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல இந்த பதிகத்திலே வல்லமை பெற்றவர்கள் பெருமாளுக்கு எப்போதும் நிழல் போல அணுக்கர்கள் என்று அவர் சொன்னார். உலக வழக்கிலே கூட நிழல் போல என்றால் எப்போதுமே கூட இருக்கிறவர் என்று. ராமனுக்கு நிழல் போல லக்ஷ்மணன் இருந்தான் இத்தியாதியாக வழக்கார்களும் உண்டு, பிரிவதே கிடையாது. அதன்படி பார்த்தால் சாயை அதாவது நிழல் என்பதற்கு அணுக்கம் என்கிற அர்த்தம், எப்போதும் அணுகியே இருத்தல். இந்த அணுக்கம் என்கிற சாயையை பகவான் தருகிறார் என்பது மும்மணிக்கோவை. சாயை தந்து இதை பகவத் குண தர்ப்பணம் ஏற்கனவே நாம் பராசர பட்டருடைய பகவத் குண தர்ப்பணத்தை பார்த்திருக்கிறோம். அது இவ்வாறு விளக்குகிறது. மாதரம்னுகச்சேதி. இது அவர் காட்டுகிற மேற்கோள் பரமசம்ஹிதை என்கிற பாந்தராத்திர கிரந்தத்திலே இருப்பது. இதனுடைய அர்த்தம் எந்தெந்த வழியாலே இறைவன் செல்கிறானோ அந்தந்த வழியாலே முக்தாத்மாவும் கூடவே போகிறான். எப்படியானால் ஒரு சின்ன குழந்தைக்காரி குழந்தையின் பின்னேயே போவாளோ அல்லது அந்த குழந்தை அம்மாவின் பின்னேயே போகுமோ அல்லது ஒரு உயிரினத்தை அதனுடைய நிழல் எப்படி தொடருமோ
அதுபோல என்று இந்த சம்ஹித வாக்கியத்துக்கு அர்த்தம் சாயாவா தத்துவம் அணுகச்சே, தத்துவம் உயிரினத்தை சாயா நிழல் வா போல, கருணவத்தா வத்தம் வச்சோவா மாதரம் தாய் போல் என்பதையும் இங்கு காணுமிருக்கிறார். குழந்தை எப்படி தாயின் பின்னாலேயே ஒட்டி கொண்டு நிழல் போல போகுமோ அதுபோல தாய் திருஷ்டாந்தத்தையே காட்டி நிழல் என்கிற சாயையையே பேசி இன்னொரு உண்மையை நினைவு கூறுகிறது இந்த வாக்கியம். தாயின் நிழல் போல தாயை குழந்தை பின்தொடருமே அதுபோல பகவானுடைய நிழல் போல பின்தொடர்கிறார்கள் என்ற கருத்து. முக்தானாம் பரமாகதிஹி என்று சஹஸ்ரநாமத்தில் ஒரு திருநாமம் வருகிறது. அந்த பெயர் பகவானுக்கு ஏன் உண்டு என்றால் அவனை நிழல் போல தொடர்வார்கள் முக்தர்கள். இந்த வகையிலே அவன் அணுக்கம் என்கிற நிழல் பண்பை கொண்டு அதன் விளைவை, அணுக்கத்தின் விளைவை அவர்களுக்கு தருகிறான் என்பது சாயை தந்து என்பதற்கான ஐந்தாவது கருத்தாக அமைகிறது. ஆறாவதாக இப்பொழுது கீர்த்தி என்கிற அர்த்தம் சாயை என்கிற பதத்துக்கு, இது அகராதிகளிலேயே இருக்கிற அர்த்தம்தான், பகவான் நமக்கு புகழ் தருகிறான் என்பது. யசப்ராப்னோதி விபுலம் யாதி பிராதான்யமேவச என்கிறது சகஸ்ரநாம பலஸ்துதி. விபுலமான அதிகமான யசஸ்தே புகழை பிராப்னோதி அடைகிறான், பிராதான்யம் முக்கியத்துவத்தை அடைகிறார் என்றெல்லாம் சகஸ்ரநாமத்துக்கு புலன்கள். அதிலேயே கூட ஸ்ரீதிருதி ஸ்மிருதி கீர்த்திபிஹி, செல்வம் தைரியம் ஞாபகம் புகழ் என்றெல்லாம் சகஸ்ரநாமத்தினுடைய பலன்கள் சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி திருவாய்மொழியிலே ஒரு அதிகத்திலே வாழ்வார் வாழ்வெய்தி ஞாலம் புகழவே என்று சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி தசாவதார ஸ்தோத்திரத்தின் முடிவிலே திசாசு தசசு ஜாதி சுபாதிரம்பதே என்று பத்து திக்குகளிலேயும் இவனுடைய ஜாதி இருக்கிறதே புகழ் சுபா மங்களமாக திரும்பதே வளர்கிறது என்று புனஸ்துதி இருக்கிறது. இப்படி இருப்பதெல்லாம் பகவானை துதித்தால் கீர்த்தி கிடைக்கும் என்கின்றன. சாயை என்பதற்கு கீர்த்தி என்கிற அர்த்தம் அகராதிகளிலே ஏன் வந்தது என்றால் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னே அப்படி பிரயோகம் இருந்திருக்கிறது. உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன், இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை அழிவு கண்டாய் என்ற பெரியாழ்வார் பாசுரத்தில் இது பிரசித்தம். நின் சாயை அழிவு கண்டாய் என்பதற்கு உரை எழுதினவர்கள் உன்னுடைய கீர்த்திக்கு என்னாலே பங்கம் ஏற்படக்கூடாதே என்பதாலே நான் வேறொரு தேவதையிடம் போய் நிற்க மாட்டேன், உனக்கு கைங்கரியம் பண்ணுவதையே தவமாக கொண்டோ அதையே என்னுடைய உடலிலே நன்களாக தரித்துக் கொண்டு அதற்கு பிறகு போய் வேறொரு தேவதைக்கு பணிந்தால் என்னாகும், எனக்கு என்ன ஆகும் என்பது கிடக்கட்டும், உன்னுடைய கீர்த்திக்கு பகவானுடைய கீர்த்திக்கு நான் பங்கம் பண்ணினே துரோகி ஆவாயினே, அதனாலே நான் வேறு தேவதையை சேவிக்க மாட்டேன் என்று சொல்கிறாரே. அங்கே சாயை அழிவு கண்டாய் என்ற இடத்திலே சாயை என்பதற்கு நிழல் என்கிற அர்த்தம் ஒட்டி வரவில்லையே, கீர்த்தி என்கிற அர்த்தம் தான் ஒட்டி வருகிறது. உன்னுடைய கீர்த்தி அழிந்து விடுமே என்பதற்காக நான் பயப்படுகிறேன் என்று. வேதத்திலேயும் ஆயு கீர்த்தி பிரஜாந்தூ முதலான வேத வாக்கியங்கள் இருக்கின்றன. அந்த வாக்கியத்திலே யார் அந்த கீர்த்தியை கொடுத்தது என்று கேட்டால் என்று பதில் இருக்கிறது. அவனுக்கு பரபிரம்மமும் பிரம்மாவும் அந்த கீர்த்தியை கொடுத்தார்கள் இரண்டு பேர் என்று. எதற்காக அந்த கீர்த்தியை கொடுத்தார்கள் என்று கேட்டால்
அமிர்தேனாமிருதாம் புரீம் வேத என்று இருக்கிறது. பரம்பொருளுடைய புரியை அறிந்ததன் பலனாக அந்த கீர்த்தியை கொடுத்தார்கள். அப்படியானால் கீர்த்தி என்கிற சாயை பகவானாலே நமக்கு கிடைக்கிறது என்பது வெளிப்படை. பகவானுடைய புரியை அறிந்ததன் பலனாக கிடைக்கிறது, அதே பகவானே தான் கொடுக்கிறார் என்றெல்லாம் இந்த வேத மந்திரம் சொல்கிறது. ஆகையாலே பகவானாலே நமக்கு சாயை கிடைக்கிறது, அவன் சாயை நன்று உகக்கிறான் என்பதற்கு இந்த ஆறாவது அர்த்தமும் பொருந்தும். கடைசியாக ஏழாவது அர்த்தம், சாயை என்றால் பொலிவு காந்தி. பிரம்மஞானம் என்கிற இறை உணர்வு ஏற்பட்ட உடனே முக பொலிவு கூடும். கூடும் இந்த ரீதியிலே என்கிறார் சத்யகாமன் என்கிற பிரம்மச்சாரியிடம். அவனுடைய ஆச்சாரியர் என்ன சொல்கிறார், சோம்ய குழந்தாய் வத்தா, நீ என்ன திடீரென்று இன்றைக்கு அதிக பொலிவுடன் இருக்கிறாயே, இந்த பொலிவு கடவுளை அறிந்தவருக்குத்தானே இருக்கும். பிரம்ம வித் இவ, கடவுளை அறிந்தவன் போலே பாசி, நீ பளிச்சென்று இருக்கிறாயே, இன்றைக்கு பிரகாசிக்கிறாயே என்று அவனை பார்த்தவுடனே ஆச்சாரியருக்கு புரிந்து விடுகிறது. கேட்கிறார், ஆனால் நான் உனக்கு இன்னும் பிரம்ம ஞானத்தை கொடுக்கவில்லை, அதற்குள்ளே இந்த பொலிவு எப்படி வந்தது என்று கதை போகிறது. உன் முகக்களையே பார்த்தால் உனக்கு பிரம்ம ஞானம் கிடைத்து விட்டது போல இருக்கிறதே என்று கேள்வி. இந்த தனி பொலிவு இருக்கிறதே, விசேஷமான காந்தி, இதை பிரம்ம வர்ச்சஸ் என்பார்கள். இது வேதம் ஓதுகிற மாணவன் பெற வேண்டிய பேறுகளில் ஒன்று. அமிதாதான மந்திரம் அப்படித்தான் தெரிவிக்கிறது. அந்த சாயையை நாம் இறைவனிடமிருந்து பெற வேண்டும் என்று. சம்மாசகம் ஸ்ருஜ வர்ச்சசாஸ்வாஹா என்கிற மந்திரத்திலே வர்ச்சஸ் என்று சொன்னது இதுதான். பிரம்ம வர்ச்சஸ் என்று இதே சமிதாதான மந்திரமே இதை சொல்லுகிறது. அந்த சமிதாதான மந்திரங்கள் இந்த பொலிவை பெறுவதற்காக ஏற்பட்ட மந்திரங்கள். பொலிவு பகவானிடமிருந்து கிடைக்கிறது. இப்படி ஏழு சாயைகளை கொடுப்பதாலே சாயும் நீயே, இந்த ஏழிலே இரண்டு மூன்று சாயைகளை மட்டும் கொடுக்கிறவள் தாய், நீயே அவளை விட சிறந்த தாய், எங்களுக்கு ஏழு விதமான சாயைகளை தருகிறாய் என்று அர்த்தம் சொன்னதாகிறது. இதுவரை சாயை தந்து என்பதிலே ஏழு கருத்துக்களை கேட்டோம். அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியாக உகத்தலின் என்பதற்கு அர்த்தம் சொல்லிவிட்டு, தந்தையும் நீயே முந்திரின்றளித்தலின் என்கிற அடுத்த வரியிலே புதைந்திருக்கிற அர்த்தங்களை கேட்டு அனுபவிக்கப் போகிறோம். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்